ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவத்தி பாப்பா கிச்சன். இப்போ நாம் ஓரியோ பிஸ்கெட் வச்சு சாக்லேட் லாவா கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நாம் இந்த மாதிரி நாலு ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நாம் வாங்கி வச்சிருக்க எல்லா பிஸ்கெட்ஸும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட்ஸை ஒன்று ரெண்டாக உடச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஏனோ சேர்த்துக்கலாம். பால் அரை கப். பாலை நல்லா காசி ஆற வச்சு எடுத்துருக்கேன். ரெண்டுமே கலந்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சி திக்காக எடுத்துக்கோங்க. ஒரு சில்வர் கப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ மாவு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் மெத்தடு, கரெக்டாக வரும் உங்களுக்கு. அப்போ தான் மாவு ஃபுல்லாக வச்சிடாதீங்க, முக்கால் கப்பு போல தான் வைக்கணும். இந்த மாதிரி இப்போ வாங்கி வச்சுருக்க டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். நடுவில் சென்டராக தான் வைக்கணும். ஓரங்களை வச்சிங்கன்னா ஹீட் ஆகும்போது சாக்லேட் மெல்ட் ஆகி ஓரங்களை வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக சென்டராக நடுவில் வைங்க. சாக்லேட்டை நடுவில் வச்சதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்து இந்த ஓரங்கள் இருக்க மாவை எடுத்து சாக்லேட் மேலே போட்டு நல்லா வந்து தட்டி விட்டுருங்க. உங்கள்கிட்ட மாவு மீதி இருந்தால் அந்த சாக்லேட் மேலே அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விடுங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கேக் ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே சென்டராக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை உள்ளே ஸ்டாண்டில் வச்சிடலாம். உள்ளே வச்சதுக்கப்புறம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் போல் வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரியோ சாக்கோ லாவா கேக் ரெடி. ஒரு குச்சி எடுத்து உள்ளே குத்தி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நம்ம கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரெடியான கேக்கை நல்லா சூடு ஆற விட்டுடுங்க. சூடாக இருக்கும். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி ஓரங்களை நல்லா எடுத்து எடுத்துடுங்க. எடுக்கும் போதே தெரியும் பாருங்கள் நம்ம கேக் எவ்வளோ அளவாக குக் ஆகிருக்கன்ட்டு. இப்போது இந்த கேக்கை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மேலே இருக்க கப்பை பொறுமையாக எடுக்கணும். ஓரியோ சாக்கோ லாவா கேக் ரெடி. கேக் கட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. வாங்க கட் பண்ணலாம். கட் பண்ணும் போது சாக்லேட் லாவா மேலேருந்து எப்படி வருது பாருங்கள், வேறு டேஸ்ட், வேறு லெவல். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க சூப்பராக டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.